இப்போ லுங்கி வந்து இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். ஸோ இதை வந்து ரெண்டும் சேமாக வச்சுட்டு நம்ம இதை அரைஞ்சி அளவுக்கு தையல் போட்டுன்னு வரணும். தையல் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இதில் அரைஞ்சி விட்டுட்டு தையல் போட்டிருக்கேன். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து தையல் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த லுங்கியை இப்படி மடிச்சுட்டு இப்படி மடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீட்டாக மடிச்சுட்டே தைச்சிட்டு வரணும். லுங்கியை மட்டும் இப்படி தான் தைக்கணும். ஸோ ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் கட்டலாம். அந்த மாதிரி தான் நம்ம தைக்க போகிறோம். ஸோ இதை நான் தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். தைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம மடித்து தைச்சி தையல் போட்டிருக்கோம். இப்போது இது வந்து பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டு. ஸோ இது வந்து டபுள் சைடாகவும் கட்டலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.